வணக்கம். ஏகம் சத்விப்ரா பஹிதா வதந்தி என்பது வேதவாக்கு. பரம்பொருள் என்பது ஒன்றுதான், எனினும் ஞானியர் அதை பலவாறாக கூறுகிறார்கள். நாம் நமக்கு இஷ்டமான ஒரு செயலை செய்யும்போது மிகவும் ஆத்மார்த்தமாக ஈடுபாட்டுடன் செய்வோம். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் சிறப்பாக இருக்கும். அப்படித்தான் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதும் கூட. நமக்கு பிடித்த இறைவனின் வடிவத்தை வழிபடுவதுதான் இஷ்ட தெய்வ வழிபாடு. இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது நம்முடைய மனம் வழிபாட்டில் ஆத்மார்த்தமாக ஈடுபடுகிறது. அதனால் நமக்கு உடனடியான பலனும் கிடைக்கிறது. ஆனால் குலதெய்வமானது வாழையடி வாழையாக நம் குலத்தை காத்து நிற்கும் தெய்வம், நம் முன்னோர்கள் பல தலைமுறைகளாக ஏற்று போற்றி கொண்டாடும் தெய்வம்தான் குலதெய்வம். குலதெய்வம் சத்திய சுரூபம், முக்காலமும் நம்மை காப்பாற்றும். பெரும்பாலும் ஒருவருடைய குலதெய்வம் என்பது சொந்த கிராமத்தில் இருக்கிற காவல் தெய்வமாக இருக்கும். சந்தர்ப்ப சூழலின் காரணமாக குலதெய்வம் இதுதான் என்று தெரியாமல் போனவர்களும் பூர்வீக ஊரில் உள்ள பெரியவர்களிடம் அவசியம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியும் குலதெய்வம் குறித்து அறிய முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் அல்லது அவரவர் உணவு முறைப்படி உணவு தயாரித்து உயரமான இடத்தில் தூய்மை செய்து விளக்கேற்றி வைத்து ஓம் குலதேவதா பியோ நமஹ என்ற மந்திரத்தை கூறி நைவேத்தியங்களை செய்ய வேண்டும். பிறகு கொஞ்சம் பிரசாதத்தை நீங்கள் உண்பதுடன் மற்றவர்களுக்கும் தானம் கொடுக்க வேண்டும். இதனால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். சிலருக்கு குலதெய்வமே இஷ்ட தெய்வமாக இருக்கும். எப்படி இருப்பினும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிக்கென்று பிடித்து கொள்ளுங்கள். அவர்களின் அனுகிரகம் உங்கள் வாழ்வை மேலும் செழிப்பாக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபக்ருது வருடம், சித்திரை மாதம் 31 நாள், ஆங்கிலம் 14, மே 2022, சனிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று திரையோதசி திதி, பிற்பகல் 1:54 வரை, பின் சதுர்தசி திதி. இன்று சித்திரை நட்சத்திரம், மாலை 4:10 வரை, பின் சுவாதி நட்சத்திரம். இன்று சித்த யோகம், அதிகாலை 5:53 வரை, பின் மரண யோகம், மாலை 4:10 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 5:54. இன்று உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்றைய சனிக்கிழமையில் ஸ்ரீ அரச மரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இன்று உங்களின் உடல் நிலையில் சற்று மந்த நிலை காணப்படும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது இன்று பிரச்சனைகளை உருவாக்கும். மற்றவர்களின் மனக்குமுறலுக்கு ஆளாவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் முடியுமா என்று யோசித்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். இதற்கு காரணம் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும். உங்களிடம் திருப்தி காணப்படும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று இன்பம் ஏற்படும். நடப்பவை நீங்கள் நினைத்தது போல நடைபெறுவதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாகவே அமைய போகிறது. இன்று உங்களுக்கு சவாலாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. நீங்கள் தலையிட்டு செய்யும் எந்த விஷயமும் இன்று வெற்றிதான். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும்.
மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்கு வன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை செய்து முடிக்கப்படும். சாதுரியமான செயலால் காரிய வெற்றி பெறுவீர்கள். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை எண்ணி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்து என்ன முடிவெடுக்க முடியாதவராக இருப்பீர்கள். இதற்கு காரணம் உங்கள் மனதில் தோன்றும் குழப்பங்களே. மற்றவர்களின் உதவியை நாடுங்கள். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று தடுங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று நல்ல வியாபார வாய்ப்புகள் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். பன்னிரெண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தீரும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது. சரி வியூவர்ஸ், எது நடந்தாலும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.